பாண்டவர்களுக்கு நேர இருந்த பேராபத்தை இறைவன் விதுராழ்வார் மூலியமாக நீக்கி கொடுத்தான். ஞான மார்க்கத்தில் ஆன்மாக்களினுடைய பக்குவ நிலையை மூணாக பிரிப்பாங்க. ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய மூன்று நிலைகளும் அகப்பட்டு இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு சகலர்கள்னு பேர். மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் நீக்கப்பெற்றவர்களுக்கு பிரளயாக்கலர்னு பேர். ஆணவத்தை கூட ஒடுக்கியவர்களுக்கு விஞ்ஞான கலர்னு பேர். அதில் நம்மை போன்ற சகலர்களுக்கு இறைவன் மானிட வடிவிலே காட்சி கொடுத்து மானிடர்கள் மூலியமாக தடுத்தாட்கொள்வான். பிரளயாகலர்களாக இருக்கிறவர்களுக்கு மான் மழிவோடும் சங்கு சக்கரங்களை ஏந்தியவனாகவும் வந்து காட்சி கொடுத்து அவர்களை தடுத்தாட்கொள்வான். விஞ்ஞான கலர்களுக்கு வந்து இறைவன் உள்ளிருந்தே உணர்த்துவான்னு இந்த ஞான மார்க்கம் பேசும். அப்படி பாண்டவர்களுக்கு மானுட வடிவிலே விதுராழ்வார் மூலியமாக அவர்களை காத்து கொடுத்தான். பாண்டவர்களெல்லாம் இடும்பு வனத்திலே இருந்து கடோத்கஜனும் இடும்பியும் விடை பெற்று கொள்ள சாலிகோத்திர முனிவரனுடைய ஆசிரமத்தை நோக்கி பயணப்பட்டாங்க. அங்கே போய் சாலிகோத்திர முனிவரை பணிந்து வணங்கி சில நாட்கள் தங்கினாங்க. ஒரு அற்புதமான அதிகாலை பொழுதில் வியாசர் எம்பெருமான் அருட்காட்சி கொடுத்தார். வியாசரை பார்த்தவுடனே தாய் குந்தி கதறி அழுது தன்னுடைய கண்ணீராலே அவனுடைய பாதங்களை கழுவினாங்க. வியாசர் வேதனைப்படாதே குந்தி, துன்பம் என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக வருவது, நீ துன்பத்தை கண்டு கலங்காதேன்னாங்க. குந்தி சொன்னாங்க, பெருமானை 12 வயது பாலகர்களாக இவர்கள் இருக்கும்போதே தகப்பனை இழந்தாங்க. ஒரு பாவமும் அறியாத இவர்களுக்கு இவ்வளவு சோதனைக்கு மேல் சோதனை வருகிறதே சுவாமின். அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் வர இருக்கிறது குந்தின்னு சொல்லி சில காலம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேத்ரகீயம்னு சொல்லக்கூடிய ஏகச்சக்கர நகரத்திலே போய் நீங்கள் உருவத்தை மாற்றிக்கொண்டு தங்கி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அற்புதமான மந்திரத்தை உபதேசம் செய்தார் வியாசர். அந்த மந்திரத்தை முறையாக நீராடி வந்து உபதேசம் பெற்றவர்கள் சத்திரிய வடிவத்தை நீக்கி அந்தன வடிவத்துக்கு மாறினாங்க. மாறி அந்த ஏகச்சக்கர நகரத்துக்கு போனாங்க. அந்த வேத்ரகீய மக்கள் தர்மப்படி வாழக்கூடியவர்கள். தர்மம் சொல்லுது 4 பேரை நாம் தெய்வத்துக்கு சமமாக நினைக்கணும்னு சொல்லி, மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவான்னு சொல்லி. அதிதி என்பது யாருன்னே தெரியாமல் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களாக வரக்கூடியவர்கள்னு பொருள். அப்படி திடீர்னு எதிர்பார்க்காமல் தங்களுடைய நகரமாக இருக்கக்கூடிய வேத்ரகீயத்துக்கு வந்த பாண்டவர்களையும் குந்தியையும் வரவேற்றார்கள். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து உணவருந்தணும், எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கணும்னு சொல்லி அதில் ரொம்ப அன்பாக அழைச்சவர் தர்மமுனின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவர். அந்த தர்மமுனியினுடைய வீட்டில் போய் குந்தியும் பாண்டவர்களுமாக தங்கியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு உஞ்ச விருத்தின்னு சொல்லக்கூடிய பிச்சைக்கு போய் பாண்டவர்கள் 5 பேருமாக உணவுகளை கொண்டு வந்து சேர்த்து அதை தாய் குந்தி என்ன பண்ணுவாங்க, மொத்த உணவையும் ஒன்றா சேர்த்தி அதை 2 கூறுகளாக பங்கி ஒரு கூறு முழுவதுமே பீமனுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய கூரை 4 பங்கி பாண்டவர்களுக்கு கொடுத்துட்டு அவள் மட்டும் இடுப்பில் ஈரத்துணியை கட்டிட்டு பசியோடு படுத்திருந்தார். பாண்டவர்களெல்லாம் இல்லாத போது தன்னுடைய வேதனை தாங்க முடியாமல் கதறி அழும் குந்தி அவர்களை கண்டபோது ஆறுதலும் தேறுதலும் சொன்னான். இந்த பீமனுக்கு ஒரு கூறு முழுவதும் உணவு சாப்பிட்டா கூட அந்த உணவு வந்து அவருக்கு போதலை, பசி அதிகமாகிற மாதிரி இருந்தது. உடலெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. எதனால் நமக்கு உணவு பத்தலன்னு பார்க்கிறார். ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பிச்சாந்தேகின்னு கேட்டோம்னா அவங்க கொஞ்சமாக தான் உணவு கொடுப்பாங்க. இதே பெரிய அளவில் பிச்சை பாத்திரமானது இருந்ததுன்னு சொன்னால் அந்த உணவானது நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிச்சை பாத்திரத்தை நம்ம பெற்று வரணும்னு சொல்லி குயவனார் வீட்டுக்கு வந்தார். குயவனார்கிட்ட, யாசகமாக எனக்கு வேண்டாம் சுவாமி, நான் ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு வேலை செய்கிறேன், அதற்கு கூலியாக நீங்கள் எனக்கு ஒரு பானை செய்து கொடுக்கணும்னு கேட்டார். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நிறைய மண்ணை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து சேர்த்து அவருக்கு உதவியாக இருந்தார். அதற்கு கைமாறாக ஒரு பெரிய பானை ஒன்று செய்து கொடுக்கணும்னு சொல்ல, எவ்வளவு பெரிய பானை வேணுமோ நீ அவ்வளவு பெரிய பானையை நீயே செய்து கொள்ளலாம்னு அந்த குயவனார் சொல்ல, ஒரு வண்டி மண் முழுவதையும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு பானையை செய்தார். யதார்த்தமானவர் பீமன். பெரிய பானையை கொண்டு போனால் நிறைய உணவு கிடைக்கும், பசியாறலாம்னு நினைச்சார்.
மகாராஜா வீட்டு பிள்ளை சந்திர வம்சத்தினுடைய இளவரசர் உணவுக்கே பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு காலம் என்பது வந்துவிட்டது. அந்த பெரிய பானையை செய்து அதை முன்னாடி எடுத்து பிடிச்சிட்டு வீதிகளில் போகலாம் அப்படின்னு நினச்சி அவர் திட்டமிட்டு இதை செய்தார். பானையை தூக்கி முன்னாடி பிடிச்சா வீதியே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய பானையாக அது இருக்குது. அதனால் என்ன செய்தார், அதை எடுத்து முதுகில் கட்டிக்கிட்டார். முதுகில் கட்டிட்டு பகவதி பிச்சாந்தேகின்னு போய் வீட்டு முன்னாடி நிற்பார். அந்த அம்மா உணவு கண்டு வரும்போது முதுகில் இருக்கக்கூடிய பானையை காட்டுவார். கொண்டுட்டு வந்த உணவை திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு ஓடிடுவாங்க அந்த வேத்திரகீயத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள். இவ்வளவு பெரிய பானையில் இந்த கொஞ்சம் சாப்பாட்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தைக்கு இது சரியான பசியாக இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணவையும் கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் இறக்கப்பட்டு தாங்கள் சமைத்து வைத்த மொத்த உணவையும் கொடுத்தாங்க. அன்றைக்கு பீமன் பசியாறினார். இப்படி ஒரு வழியாக வேத்திரகீயத்தில் சில நாட்கள் கடந்து போகுது. இவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தவர் தருமபுனி. அவர் வீட்டில் ஒரு நாள் பெரிய அழுகை சத்தம், ஒரே ஓலமாக இருக்கு. தாய் குந்தி போய் கேட்டாங்க, நீங்கள் எங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கும்போது நான் அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நியாயமாக இருக்காது, உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லணும்னா. அப்போ தான் தருமமுனி சொன்னார், அம்மா இந்த வேத்திரகீயத்துக்கு அருகிலே ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் மகாசுரன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய அசுரன் இருக்கான், திடீர்னு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த நகரத்தையே நாசம் செய்து விட்டு கையில் கிடைக்கிறதையெல்லாம் எடுத்து சாப்பிடுவான், நர மாமிசம் உண்ணக்கூடியவன், இந்த நாட்டையே அழிச்சிட்டு போயிடுவான், அப்புறம் பல ஆண்டுகள் நாங்கள் பாடுபட்டு மீண்டும் இந்த நகரை உருவாக்குவோம். இப்படியே நடந்துட்டு இருந்த காரணத்தினால் அவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்துட்டோம், இனிமேல் பகாசுரா நீ நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ இருக்கிற இடம் தேடியே உனக்கு உணவுகளை கொண்டு வந்து சேர்க்கறோம்னு சொல்ல, 600 வண்டி சாதம், அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு ரசம் பொரியல், 2 எருமைக்கடா, 1 சிறுவன், இதெல்லாம் எனக்கு நீங்கள் உணவாக அனுப்பணும்னு சொல்ல, ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு முறையும் உணவு போகும், இந்த முறை என் வீட்டிலிருந்து நான் அனுப்ப வேணும், சாப்பாட்டை தயார் செய்திருவேன், ஆனால் எனக்கு இருப்பவன் ஒரே ஒரு மகன் சின்னஞ்சிறுவன், 5 வயது தான் ஆகுது, இந்த குழந்தையை நாங்கள் அவனுக்கு உணவாக கொடுத்து விட்டு என்ன செய்வதுன்னு தெரியலன்னு வேதனைப்பட்டு அழுதார். இப்போ தாய் குந்தி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க தர்மமுனி, எனக்கு 5 புதல்வர்கள் இருக்கிறாங்க, நான் அதிலிருந்து ஒருவனை அனுப்புகிறேன், ஒருவேளை அவன் இறந்து போனால் கூட எனக்கு கவலை இல்லைனா. அப்படி தாய் ஒரு தாய் நினைக்க முடியுமா, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் எண்ணுவாங்க. குந்தி சொல்லுவதற்கான காரணம், பீமனுடைய வலிமையை இப்போ தான் பார்த்துருக்குறாங்க, அதனாலே பீமனை யாராலும் வெல்ல முடியாதுங்கிற நம்பிக்கையோடு பீமனை நான் அனுப்புகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பீமனுக்கு கடைசி முறையாக விருந்தளித்து அந்த மாட்டு வண்டிகளை தயார் செய்து மலைக்கு மேலே அனுப்புகிறாங்க. பீமன் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த 600 வண்டி சாதங்களையும் ஏற்றிட்டு போகிறார். கொஞ்சம் தூரம் மேலே போனதையுமே ஒரு அற்புதமான அருவி வருது, நல்ல சோலை மாதிரி நல்ல குளிர்ச்சியான ஒரு இடமான நிழல், அந்த இடத்துல வண்டி மாடுகளை எல்லாம் அவுத்து விட்டார். இத்தனை உணவை ஒன்றா அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் ஆனந்தமாக அருவியில் போய் குளிச்சுட்டு வந்தார். மறுபடியும் நல்லா பசி எடுத்தது, எல்லா உணவையும் அவர் உட்கார்ந்து சாப்பிட்றக்க ஆரம்பித்தார். மேலே பசியோடு மலை உச்சியில் எலும்பு சிம்மாசனத்தில் இருந்துட்டுருக்கிற இந்த மகாசுரனுக்கு உணவினுடைய வாசம் வருது, ஆனால் உணவு மட்டும் வரலையேன்னு ரொம்ப வேதனைப்படுறான். எப்பவுமே நல்ல சமைக்கக்கூடிய வாசம் வந்ததுன்னா பசி எச்சாகும். இன்றைக்கி நம்ம வீட்லையெல்லாம் வரக்கூடிய ஒரே வாசம் கருகிற வாசம் மட்டும்தான். உணவு ரொம்ப நேரமாக காணமேன்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு கீழே இறங்கி வர்றான். நடுமலையில் இந்த பீமன் எல்லா உணவையும் தனக்கு வந்ததை போகிறான், இவன் சாப்பிட்ருக்கிறானேங்கிற கோபத்தில் ரொம்ப கடுமையாக ஓங்கி ஒரு முதுகில் ஒரு குத்து குத்துனான். பீமன் சொன்னார், கொஞ்சம் இந்த பக்கமும் நீ குத்துன்னார். ஏன்னா அவருக்கு முக்காவாசி சாப்பிட்டுட்டார், இந்த வயிற்றில் கொஞ்சம் இடம் இல்லை, அவர் குத்தும்போது உடம்பு குழுங்குது, இன்னும் கொஞ்சம் உணவை உள்ளே நிரப்பிக்கலாம். பல முறை குத்துனா இவருக்கு பதிலுக்கு ஒன்றுமே செய்யலை. உணவு முழுவதையும் சாப்பிட்டுட்டு அந்த நீரோடையில் போய் கைகால்களை கழுவிட்டு வந்து அப்புறம் கடுமையான யுத்தத்தை செய்கிறார் பீமன். இந்த மகாசுரனுக்கும் பீமனுக்குமான மிக கடுமையான யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் எத்தனை முறை இந்த மகாசுரனை அடித்து வீழ்த்தினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்துகிட்டே இருக்கிறான், சோர்வடைந்து போனார் பீமன். அப்போ தான் நாரத மகரிஷி வந்து சொன்னார், இந்த மாதிரி அரக்கர்கள் அசுரர்களெல்லாம் தன்னுடைய உயிரை வேறொரு பக்கம் வச்சிருப்பாங்க பீமா, அதுபோல் இவன் கணுக்காலிலே இவனுடைய உயிரை வைத்திருக்கிறான்,
அப்படின்னு சொல்ல, அடுத்த முறை அவனுடைய கால்களையும் தொடைகளையும் பிளந்து அந்த கணுக்காலிலே அடித்து அவனை வதம் செய்தார். அவனுடைய தலையை பந்தாடி வண்டி மாட்டிலே போட்டு திருப்பி கீழே அனுப்பிச்சு விட்டார். வண்டி மாடு காளியாத் வருது, அதில் ஒரு தலையோடு வருதுன்னு பார்த்ததையுமே, ஆஹா, இந்த பீமன் போனவனை கொன்று தலையோடு அனுப்பிச்சு வச்சுட்டான், கோபத்தோடு பகாசுரன் இப்போ ஊருக்குள்ளே வரப்போகிறான், வேத்ரகீயத்தை நாசம் செய்ய போகிறான்னு சொல்லி எல்லாரும் அடித்து பிடிச்சி கையில் கிடச்சதை எடுத்துக்கிட்டு மனைவி மக்களோட வீட்டை விட்டு நகரை விட்டு ஓட ஆரம்பித்தாங்க. ஓடாதீங்க ஓடாதீங்கன்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடினார். அப்போ தான் தருமரும் குந்தியுமாக எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, பீமன் தான் கீழே இறங்கி வந்துட்டுருக்கிறான், பகாசுரனை தான் வதம் பண்ணியிருக்கிறான்னு. யாரும் நம்ப தயாராக இல்லை. அப்போ பீமன் இறங்கி வந்தார். எல்லாருக்கும் பேரானந்தம். எத்தனையோ காலங்காலமாக இந்த நாட்டையே வேத்ரகீயத்தையவே படாத பாடுபடுத்தி கொண்டிருந்த பகாசுரனை வதம் செய்த நீங்கள் தான் பாண்டவர்களே, நீங்கள் தான் எங்களை எல்லாம் காக்க வந்த தெய்வங்கள்னு சொல்லி அவர்களையெல்லாம் வாழ்த்தி வணங்கி, இனிமேல் நீங்கள் உஞ்ச விருத்திக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு ராஜ உபச்சாரம் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் பக்கத்தில் பாஞ்சால தேசத்தில் தாய் திரௌபதி ரொம்ப மனவேதனையோடு இருக்காங்க. பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் மாண்டு போனார்கள்னு கேள்விப்பட்டு, அவர்களெல்லாம் இல்லாத உலகத்தில் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், எந்த அக்கினியிலிருந்து பிறந்தனோ அதே அக்கினியை வளர்த்து நான் மாண்டு போவேன்னு என்னதாங்க. ஆண்டரி பிறந்த போதே அன்பினால் எந்தை நேர்ந்த பூண்டரி மார்பனன்றி பொன்னவை பொழியத் தோன்றி ஈண்டரி முன்னம் மன்னர் இழிபுற வேட்புனாலேல் மீண்டரி புகுவேன் என்னும் எண்ணமே விளையப் பெற்றால் நான் மீண்டும் அக்னியிலேயே புகுந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன்னு தாதி பெண்களெல்லாம் தாய் திரௌபதிக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்லி, அம்மா, பாண்டவர்கள் தீர்காயில் உள்ளவர்கள், உத்தமமானவர்களுக்கு அகால மரணம் என்பது ஒரு நாளும் வராது, அதனாலே நீ கண்டிப்பாக அவர்கள் வந்து சேர்வார்கள், நம்பிக்கையோடு இருங்கள்னு சொல்லி, ஆதியில் குந்திமைந்தர் ஐவர்க்கும் உரியலாம் என்று ஓதிய விதியினால் நெஞ்சு உவப்பலாது உவகை கூறுவாள், சோதிடம் பொய்யாகாது என்றும் தோன்றுவோர் உரியர் என்று தாதியர் தேற்ற தேற்ற தன்மனம் தளர்வு தீர்வாள். அப்படி ஆறுதலும் தேர்தலும் சொல்லியிருக்காங்க. உரிய நேரத்தில் சுயம்பரமானது செய்தால் பாண்டவர்கள் வெளிப்படுவார்கள் என்று முடிவு செய்து சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகளை அங்கே துருபதன் செய்கிறார். அவனி 56 தேசத்து அரசர்களுக்கும் அழைப்பு போச்சு. முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டிய பாண்டவர்களுக்கு இந்த செய்தி தெரியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே அதிதியாக உருமாறி அந்த வேத்ரகீயத்தில் போய் பாண்டவர்களுக்கும் குந்திக்குமாக இந்த பாஞ்சால தேசத்தில் நடக்கக்கூடிய சுயம்பரத்தை பற்றியும் திரௌபதியினுடைய சிறப்புகளையும் சொல்லி நீங்களெல்லாம் அங்கே போய் கலந்து கொள்ள வேணும்னு சொன்னார். குந்தியும் பாண்டவர்களுமாக வேத்ரகீய மக்களிடத்திலிருந்து விடைபெற்றுட்டு பாஞ்சால தேசத்தை நோக்கி பயணப்பட்டாங்க. போகிற வழியில் ஒரு கங்கைக்கரை ஓரத்தில் ஒரு கந்தர்வன், அவனுக்கு சித்திரரதன்னு பேர், தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கும்பினிஷியோடு ஜலக்கிரீடை செய்துட்டு இருந்தான். அந்த வழியாக வந்த பாண்டவர்களை அவன் தடுத்து நிறுத்தி, இது கந்தர்வர்களுக்கு உண்டான பகுதி, அதனால் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னா. இப்போ தருமர் சொன்னார், பூமி, சூரியன், சந்திரன், வானம், நதி, நீரெல்லாம், காற்று எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது சித்திரரதா. இந்த நதியும் நதிக்கரையும் எங்களுக்கு சேர்ந்ததுன்னு நீ சொல்கிறையே, கர்நாடகா காரண மாதிரி பேசுகிறையே, அதனால் இது எல்லாருக்கும் பொதுவானது, நீ எங்களை வழிவிடுன்னா முடியாதுன்னு உங்களை கொன்று விடுவேன்னு சொன்னால் கோபம் வந்தது அர்ஜுனனுக்கு. அக்னியாஸ்திரத்தை எடுத்து அவன் மேல் ஏவுவேன்னு தயாரானார். கும்பினிசி வந்து காலில் விழுந்து மாங்கல்ய பிச்சை தர வேணும்னு தருமரிடத்தில் வேண்ட, அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார் தருமர். ரொம்ப மகிழ்ந்து போய் சித்திரரதன் தன்னுடைய தவறை உணர்ந்து, பாண்டவர்களே, உங்களுக்கு முக்கியமான 3 வரங்களை தருகிறேன்னு சொல்லி சிறப்புக்குரிய வரங்களை கொடுத்தார். அதில் ஒன்று சாசிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை. அந்த சாசிசிங்கிற வித்தையை தெரிந்தவர்கள் 3 உலகையும் இருந்த இடத்திலேயே பார்த்து கொள்ளலாம், 6 காலம் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கலாம். அதுபோல அற்புதமான 500 கந்தர்வ குதிரைகளையும் அவருக்கு பரிசாக கொடுத்தார். இப்படி சிறப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு சித்திரரதன் முக்கியமான ஒரு செய்தி சொன்னார், பாண்டவர்களே, நீங்கள் எல்லாத்திலையும் சிறந்தவர்கள். தர்மத்திலே சிறந்தவர் தருமன், பலத்திலே சிறந்த பீமன், ஆற்றலிலே சிறந்த அர்ஜுனன், அழகிலே சிறந்த நகுலன், ஞானத்தில் சிறந்த சகாதேவன். இப்படி சிறப்புக்குரியவர்கள் நீங்கள்,
எத்தனை சிறப்புகள் நமக்கு இருந்தாலும் ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் இருப்பது தான் வாழ்க்கையில் ஜெயத்தை தரும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்திலே தௌமிய மகர்ஷின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குருநாதர் இருக்கிறார். அவரை நீங்கள் தேடி சென்று குருவாக அடைந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சதா சர்வகாலமும் ஜெயம் உண்டாகும்னார். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி பாண்டவர்கள் அந்த தௌமிய மகர்ஷியை தேடி பணிந்து எங்களுக்கு குருவாக இருக்க வேணும்னு சொல்லி வேண்டி பெற்றார்கள். அப்படிங்கிற இந்த அளவோட இந்த புண்ணியமான பகுதியை திருநிறைவு செய்யலாம். இன்னைக்கு நமது பிரதமர் ஒரு முக்கியமான வேண்டுகோளை நம்ம இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 9 மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகளை எல்லாம் நிறுத்திட்டு தீபங்களை ஏற்றி நம்ம எல்லாரும் ஒரே சிந்தனையோடு இந்த துன்பமானது நம்மை விட்டு நீங்க வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி அதை நாம் கட்டாயம் செய்ய வேணும். அந்த நாளினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா அன்னைக்கு மாத பிரதோஷம், மதியத்துக்கு மேலே த்ரயோதசி திதி, கிருஷ்ணபட்சத்து த்ரயோதசி, அதுபோல் பூர நட்சத்திரம் கூடிய நாள், சுக்கரனுடைய வலிமை அதிகம் இருக்கக்கூடிய நாள், அதில் இரவு 9 மணிங்கிறது சரியாக சுக்கர ஓரை வரக்கூடிய ஒரு காலம். மிகப்பெரிய ஜெயத்தை தரக்கூடிய பேராற்றலை தரக்கூடியவராக இந்த மாதத்தில் சுக்கரன் இருக்கிறார். அதனால் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி வீட்டில் நாம் 9 தீபங்களை ஏற்றி ஒரே சிந்தனையோடு இந்த துன்பம் இந்த தேசத்தை விட்டு நீங்க வேணும்னு வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.